அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி அல்லாஹ் அல்லா அல்குரானில் நமது படிப்பினைக்காக பல உண்மை கதைகளை கூறுகின்றான் அதில் இன்ஷா அல்லா நாம் பார்க்க இருப்பது தன் திறமை தன் உழைப்பு என்று எண்ணுபவர்களுக்கு இந்த கதை ஒரு படிப்பினை இரண்டு நண்பர்கள் இருந்தனர் இருவருக்கும் தோட்டம் இருந்தன இருவரும் விவசாயிகள் அதில் ஒருவர் அல்லாவையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட இறை விசுவாசி மற்றொருவர் இறை நிராகரிப்பில் உள்ளவர் அல்லாவைப் பற்றியோ மருமையை பற்றியோ சரியான நம்பிக்கை அவரிடம் இல்லை அல்லாஹ் அந்த இறை நிராகரிப்பாளருக்கு இரண்டு தோட்டங்களை வழங்கியிருந்தான் தோட்டத்தில் திராட்சை காய்த்து கொத்து கொத்தாக காட்சி தந்தது தோட்டத்தைச் சூழ பேரித்தம்பழம் மரங்கள் இருந்தன மரங்களின் நடுவே வேறு சில பயிர்களும் செழித்து வளர்ந்து இருந்தது அந்த இரு தோட்டங்களுக்கும் இடையே ஆறு ஓடிக்கொண்டிருந்தது அவனிடம் செல்வம் அதிகமாக இருந்தது கூடவே அவனிடம் ஆணவமும் இருந்தது அவனது நண்பனுக்கு இது போன்ற வளங்கள் இருக்கவில்லை உன்னை விட நான் பார்த்தாலும் மக்கள் செல்வாக்கும் மிக்கவன் என பெருமையுடன் பேசினான் தோட்டத்தின் செழிப்பை பார்த்து அவனுக்கு பெருமை தலைக்கேறியது இருவரும் அவனது தோட்டத்திற்குள் சென்றனர் தோட்டத்தின் செழிப்பை பார்த்து அவனுக்கு பெருமை தலைக்கேறியது எனது இந்த தோட்டம் எப்பொழுதும் அழிந்து போகாது என நான் நினைக்கின்றேன் உலகம் அழியும் என்று சொல்கின்றார்கள் அப்படி அழிந்து மறுமை வரும் என்றும் நான் நினைக்கவில்லை அப்படியே வந்தாலும் இந்த உலகத்தில் இப்படியான வளங்களை தந்த அல்லாஹ் இதை விட சிறந்ததை மறுமையில் தராமலா விட்டுவிடுவான் என வாதிட்டான் தன் நண்பன் வழிகிட்டு விடக்கூடாது என்பதற்காக அவனுக்கு அறிவுரை கூற ஆரம்பித்தான் மனிதனை மண்ணிலிருந்து படைத்த உன் ரட்சகனையே மறுக்கின்றாய் நீ இறந்த பின் உன்னை உயிர் கொடுத்து எழுப்ப மாட்டான் என்று நினைக்கின்றாயா எனக்கு போல் பணபலமோ மக்கள் செல்வாக்கோ இல்லாவிட்டாலும் நான் அல்லாவை எனது ரட்சகனாக ஏற்றுக்கொண்டேன் அவனுக்கு எதையும் நான் இணை வைக்க மாட்டேன் உனது தோட்டம் உனது ஆற்றலால் உருவானது அல்ல நீ உன் திறமையால் இதை பெற்றதாக எண்ணுகின்றாய் நீ உன் தோட்டத்திற்கு தற்பொருமையோடு நுழைகின்றாய் மாஷா அல்லாஹ் இல்லா இல்லாபில்லா என்று கூறியிருக்க வேண்டும் அல்லா நாடியதே நடக்கும் சக்தி அனைத்தும் அல்லாவை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்று நம்புவதே உண்மையான இறை நம்பிக்கையாகும் பணம் இருக்கின்றது தோட்டம் இருக்கின்றது என பெருமை கொள்ளாதே அல்லா நாடினால் உனது தோட்டத்தை விட சிறந்ததை எனக்கு தரலாம் என்று நான் நம்புகின்றேன் நீ உன்னை மாற்றிக்கொள் உனது தோட்டத்தை அல்லாஹ் அழித்துவிடும் ஆற்றல் உள்ளவன் என்பதை உணர்ந்து கொள் என்று கூறினான் நல்ல நண்பனின் அறிவுரையை அவன் ஏற்கவில்லை தனது தோட்டம் தனது திறமை என்ற எண்ணம் அவன் மனதில் இருந்தது தனது தோட்டத்திற்கு இடையே ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கும் போது எப்படி தோட்டம் செழிப்பை இழக்கும் என அவன் எண்ணினான் ஆணவத்திற்கு தண்டனை ஒரு நாள் காலை ஆணவம் கொண்ட அந்த தோட்டக்காரன் தன் தோட்டத்திற்குள் வந்தான் தோட்டத்தில் இருந்த மரங்கள் எல்லாம் தலைகீழாக கவிழ்ந்து இருந்தது செழிப்பாக இருந்த அவனது தோட்டம் அழிந்து போயிருந்தது அல்லாஹ் தண்டனையை அனுப்பியிருந்தான் அல்லாவுடைய தண்டனை அவனுக்கு வந்திருந்தது அப்போதுதான் தனது தவறை உணர்ந்த அவன் தன் இறைவனுக்கு தான் இணை வைக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்று வருந்தினான் எனவே அல்லாஹ் நமக்கு எந்த திறமையை தந்திருந்தாலும் அதை வைத்து நாம் ஆணவம் கொள்ளக்கூடாது இது அல்லாஹ் தந்தது என்ற பணிவு இருக்க வேண்டும் மனிதனின் உலக வளர்ச்சியில் எதில் வளர்ச்சியை கண்டாலும் அவனுக்கு பணிவு ஏற்பட வேண்டும் இந்த இறை நிராதரிப்பாளன் தன் தோட்டத்தின் வருமானத்தை எண்ணி ஆணவம் கொண்டான் வருமானம் மட்டுமல்ல அந்த தோட்டத்திற்காக அவன் செய்த முதலீடு உழைப்பு அனைத்தும் அழிந்து போனது இது நமக்கொரு படிப்பினையாக அமைய வேண்டும் இந்த சம்பவத்தை அல்லா அல்குரானில் சூரா அல்காஃப் அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி ரெண்டு வரை கூறுகின்றான்